ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் மழையில் நினைஞ்சு ரொம்ப கூலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நானும் ஒரு கூலான விஷயத்தை சொல்ல போகிறேன். அது என்ன விஷயம்னு கேட்குறீங்கன்னா, விஜய் டிவியில் புதுசாக ஒரு கேம் ஷோ வரப்போகுது. அது என்ன கேம் ஷோ அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வித்தியாசமான நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்துறது எப்பவுமே விஜய் டிவி நம்பர் ஒன் தான். அந்த வரிசையில் ரீசெண்டாக தி வால் கேம் இன்ட்ரடியூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் வீக் முடிஞ்ச ஸ்டார் மியூசிக் நிகழ்ச்சியும் நல்ல வரவேற்பு பெற்றது. விஜய் டிவி ஒரு கேம் ஷோவை மேக்ஸிமம் 6 மந்த் நடத்துவாங்க, அதுக்கு மேலே சீசன் 1 சீசன் 2 அப்படின்னு கண்டினியூ பண்ணிகிட்டே போவாங்க. இந்த வரிசையில் புதியதாக கிளம்புறங்க போ ஷோ தான் ஸ்பீட் கெட் செட் கோ அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஷோவில் கலந்துக்கிட்ட பிக்சரை ஏற்கனவே சஞ்சீவ் அவரோட சோசியல் மீடியா பேஜில் அப்டேட் பண்ணியிருந்தார். நம்மளும் என்னடா இது புதிய கேம் ஷோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தப்ப தான் இப்போது விஜய் டிவி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷோ வர சண்டே 1 மணிலேருந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த நிகழ்ச்சியை நம்ம டிடி தான் தொகுத்து வழங்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த மாதிரியான கேம் ஷோ அப்படின்னு எதுவும் அப்டேட் வரல. அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே நானும் அப்டேட் கொடுக்குறேன். இந்த கேம் ஷோ எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னு நீங்கள் கெஸ் பண்ணுறத கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். விஜய் டிவி ஆடியன்ஸ்க்கு இன்னொரு அப்டேட் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கர் ஜூனியர் 7 வரப்போகுது. இந்த நிகழ்ச்சிக்கான ஆடிஷன் தற்போது நடந்துகிட்ருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில் உங்களோட சூப்பராக பாடுற குழந்தையை பாட வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, vijay.startv.com என்ற இணையதள முகவரிக்கு சென்று உங்கள் குழந்தையோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். யாருக்கு தெரியும், ஃபியூச்சரில் அவங்களும் பெரிய சிங்கராக கூட வரலாம். இது மட்டும் இல்லைங்க, சூப்பர் சிங்கர் ஆடிஷன் ஒவ்வொரு ஊர்லேயும் நடந்துகிட்ருக்கு. போன வாரம் திருச்சியில் நடந்து முடிஞ்சிருக்கு. தொடர்ந்து மற்ற ஊர்களையும் நடக்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மின்னல் ஏழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ எங்க